ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இனி பார்க்க போகிறது தொழில் தொடங்க நிறைய முதலீடு தேவைப்படுது. தொழில் தொடங்குறதுக்கு எண்ணம் நிறைய பேருக்கு ஏற்பட்டாலும் தொழில் தொடங்குறதுக்கு தேவையான பண உதவிகள் இல்லாதால தங்களுடைய தொழிலை வந்து தொடங்காமலே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு கனவாகவே இருக்கும், இந்த கனவு கடைசி வரைக்கும் நிறைவேறாமல் போயிடுது. ஸோ இந்த மாதிரி வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு இந்திய அரசாங்கம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னாக்கா PMEGPY, அதாவது பிரதான் மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராமிங் சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலிமா நீங்கள் வந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். இதுக்கு மானியமும் தராங்க. இந்த மானியம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக 35% மானியம் தராங்க. ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் எப்படி அப்ளை செய்வது, இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், ஸோ இந்த திட்டத்தோட முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. PMEGP என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் தொடங்க பண வசதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கடன் தராங்க. இந்த திட்டத்தின் மூலமா 25 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கி நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் செஞ்சுக்கலாம். ஒரு நிறுவனங்கள் நீங்கள் கூட ஆரம்பிக்கினா கூட ஆரம்பிக்கலாம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோம், படித்த இளைஞர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பிரைம் மினிஸ்டர் ரிகர் யோஜனா மற்றும் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் இது ரெண்டுமே இணைந்து ஒரு திட்டமாக கொடுக்குறாங்க. இந்த திட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2008 இந்த திட்டமாக இருந்திருக்கு. ஸோ இந்த 2008 இந்த திட்டம் வந்து ரெண்டுமே இணைஞ்சி இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டில் தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருந்தாக்கா வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும்ன்ற காரணத்தால் உருவாக்கப்பட்டது. அதேமாரி தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதன் மூலம் சுய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது பிரதான மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் நோக்கம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரிய தொழில் முனைவோர் கிராமப்புறம் இல்லை நகர்ப்புறத்தில் வசிக்கும் வேலையில்லா ஒருங்கிணைந்து முடிந்தவரை அவர்களது இடத்திலேயே சுய வேலைவாய்ப்பை உருவாக்கி தருதல். பாரம்பரிய தொழில் முனைவோரிலும் வருமானம் ஈட்டும் திறமையை உயர்த்துவதன் மூலம் கிராமப்புற நகரங்களில் வேலைவாய்ப்பை அதிகரிக்க செய்தல். கிராமப்புற நகர்ப்புற பாரம்பரிய தொழில் முனைவோருக்கு தொடர்ந்து நிரந்தரமாக வேலை வழங்குதல். இதன் மூலம் வேலையில்லா இளைஞர்கள் நகர்ப்புறங்களுக்கு குடிபெயர தேவையில்லை சொல்லியிருக்காங்க. ஸோ வேலையை உருவாக்குறது, வேலை கொடுக்கறது, சுய வேலைவாய்ப்பை க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வேலைவாய்ப்பு இல்லாமல் பட்சத்தில் நம்ம வந்து வெளி மாநிலங்களுக்கோ இல்லை வெளிநாட்டுகளுக்கோ போயிட்டு வேலை செய்வோம், அந்த மாதிரி இருக்கிறத ஸ்டாப் பண்ணும். இதெல்லாம் இந்த திட்டத்தின் மூலமாக இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா தொழிலின் திட்ட மதிப்பு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா உற்பத்தி சார்ந்த நிறுவனங்களுக்கு மேனுஃபேக்சரிங் என்டர்பிரனர் சொல்லுவாங்க. ஸோ இதனால் மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 25 லட்சத்துக்கு இருந்தால் அதன் முதலீட்டு பெற இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 25 லட்சம் மதிப்புள்ள ஒரு நிறுவனத்தை தொடங்க போகிறீங்க, ஒரு தொழில் தொடங்க போகிறீங்கனாக்கா அதுக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சேவை சார்ந்த நிறுவனங்கள் ட்ரஸ்ட்டு ஏதாவது ட்ரஸ்ட்டு வைக்க போகிறீங்கனாக்கா நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சம் வரைக்கும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் விண்ணப்பிக்கலாம். இதில் அரசின் மானியம் பார்த்தீங்கன்னாக்கா மூலதன மானியம் பார்த்தீங்கன்னாக்கா பொதுப் பிரிவினருக்கு அதான் ஜென்ரல் கேட்டகரி கிராமத்தில் தொடங்கி தொழிலின் திட்ட மதிப்பில் ப்ராஜெக்ட் வேலை வந்து அதிகபட்சமாக 25% உங்களுக்கு வந்து மானியமாக தருவாங்க. ஸோ பொதுப் பிரிவினருக்கு 25% மானியமாக அதிகபட்சம் தராங்க. இதில் வந்து கிராமத்தில் இருந்தாலும் சரி நகரத்தில் இருந்தாலும் சரி, இதே நகரத்தில் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 15% தராங்க. ஸோ அதேமாதிரி சிறப்பு பிரிவினர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி இதான் ஆதி திராவிட பழங்குடியினர் அப்புறம் முன்னாள் இராணுவத்தில் சிறுபான்மையினர் அப்புறம் பெண்கள் கிராமப்புறத்தில் வந்து தொழில் தொடங்கினா அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து அதிகபட்சமாக 35% வந்து சப்சிடி தராங்க, மானியம் தராங்க, பெண்கள் முன்னுரிமை தராங்க அதிகமாக. அதேமாதிரி இந்த சிறப்பு பிரிவினர் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஆதி திராவிட பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டவர் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்தின் மூலிமா நகர்ப்புறங்கள் இருந்தாக்கா இவங்களுக்கு வந்து 25% மானியமும் தராங்க. ஸோ அதேமாதிரி தொழில் முனைவோர் சொந்த முதலீட்டினு பார்த்தீங்கன்னாக்கா பொது பிரிவினராக இருந்தாக்கா தொழிலின் திட்ட மதிப்பீட்டில் ப்ராஜெக்ட் வேல்யூ குறைந்தபட்சம் 10% விழுக்காட்ட உங்களுடைய சொந்த பணத்தை போட்டு தான் நீங்கள் வந்து உங்களோட தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதேமாதிரி சிறப்பு பிரிவினராக இருந்த தொழிலின் திட்ட மதிப்பீட்டை குறைந்தபட்சம் 5% விழுக்காட்ட தங்களுடைய தொழிலில் நீங்கள் வந்து உங்களுடைய கைகாசம் போட்டு தான் நீங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுன்றாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா வயது மற்றும் வருமான வரம்பு. ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து வயது வந்து குறைந்தபட்சம் 18 வயது இருக்கணும். ஸோ 18 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதேமாரி உங்களுடைய குடும்ப வருமானம் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் கவலைன்னு சொன்னாங்க. சிறப்பு பிரிவினர் பார்த்தீங்கன்னாக்கா ஆதி திராவிடர் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் முன்னாள் இராணுவத்தினர் உடல் உணவு பெண்கள்
இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு பிரிவுகள் சொல்கிறாங்க. ஸோ விண்ணப்ப அனுப்ப வேண்டிய அலுவலகங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாக்கா, படித்த வேலையில்லா இளைஞர்கள் வேலை தொடங்க, தொழில் தொடங்க இந்த திட்டத்தின் மூலமாக நிதியுதவி பெற மாவட்ட தொழில் மையங்களில், அதாவது டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர், அப்படி இல்லைனா கதர் கிராம தொழில் வாரியம், ஸோ இங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி மாவட்ட தொழில் மையங்களில் தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்களிலும் அமைந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் சென்டர்ன்றது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலுமே இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் சென்டர் இருக்குது. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் சென்டரை அணுகினாவே உங்களுக்கு வந்து இதை பற்றின முழு விவரங்கள் கிடைக்கும். ஸோ அதேமாரி கடன் உதவி அளிக்கும் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா, PMEGP ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், இந்த திட்டத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வங்கிகள் மூலமாகவும் அல்லது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் மூலமாகவும் கடன் உதவி பரிந்துரைக்கப்படுறாங்க. ஸோ பேங்க் மூலமாக கொடுக்குறாங்க, அப்படி இல்லைனாக்கா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவும் கொடுக்குறாங்க. ஸோ அதேமாரி இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதி உள்ளவர்கள் யார், தகுதி இல்லாதவர் யார் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு தகுதியற்றவர்களை பார்க்கலாம். தகுதியற்றவர்கள் யார் பார்த்தீங்கன்னாக்கா, மத்திய அல்லது மாநில அரசின் மானியத்துடன் கூடிய ஏதேனும் ஒரு திட்டத்தில் கடன் பெற்றிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கடன் பெற்றிருந்தீங்கன்னா இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதேமாதிரி வியாபாரம் சார்ந்த தொழில் பார்த்தீங்கன்னா, பலசரக்கு கடை, மளிகை கடை, அப்புறம் பொருட்களை வாங்கி விற்கிறது, அப்புறம் விற்கும் தொழில், இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த திட்டத்தின் மூலமாக அப்ளை பண்ண முடியாது. அப்புறமா படித்து கொண்டு நீங்கள் வந்து ஒரு தொழிலை தொடங்கினச்சுன்னா இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதேமாதிரி ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த தொழிலை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பண உதவி தேவைப்படுதுன்னா இதில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதேமாதிரி இறைச்சி சம்மந்தப்பட்ட தொழில்கள், அப்புறம் போதைப் பொருட்கள் சார்ந்த தொழில்கள், அப்புறம் செடி மலர் செடிகள், மீன், கோழி, ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்குறதுக்கு, அப்புறம் மது அதாவது ஒயின் ஷாப்பு இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கும் 20 மைக்ரானுக்கு குறைவாக உள்ள பாலித்தீன் பைகள் தயாரித்தல் போன்ற தொழிற்சாலை தொடங்க நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக அப்ளை பண்ண முடியாது, பயன்பெற முடியாது. ஸோ இந்த PMEGP திட்டத்தில் விண்ணப்பிக்க தேவையான முக்கிய ஆவணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பூர்த்தி செய்யப்பட்ட PMEGP விண்ணப்பம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படின்றத இந்த வீடியோ பின்னாடி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, தொழிலின் திட்ட அறிக்கை, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, அப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட்டு, கல்வி சான்றிதழ், கல்வி சான்றிதழ் இல்லையெனில் வயது ஆதார சான்றிதழ். சில பேருக்கு வந்து எட்டாவது படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் கிடைக்காது. ஸோ அந்த பட்சத்தில் உங்களோட வயது சான்றிதழ் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை, அப்புறமா புகைப்படத்துடன் கூடிய ஏதேனும் ஒரு ஆதாரம், ஒரு ஐடென்டி கார்டு, ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி அதை கொடுத்துக்கலாம். தொழில் செய்வரின் இடத்திற்கான நிலப்பத்திரம், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்ய போகிறீங்கன்னா அந்த நிலத்தோட அப்படிலாம் குத்தக பத்திரம், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கணும். அப்புறமா கட்டிடம் கட்டுறதுக்கான ப்ளூ பிரிண்ட், அந்த ப்ளூ பிரிண்ட் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறமா இயந்திரங்கள், நீங்கள் ஏதாவது தொழில் பண்ண போகிறீங்க, ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்து மிஷின் வாங்கினா அதோட GST பிரிண்ட் பண்ண ஒரு வேல்யூ கொடுக்கும், கொட்டேஷன் வேல்யூ, அது வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதார சிறப்பு பிரிவினர் ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தாக்கா அதோட சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அதோட சாதி சான்றிதழ் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா தொழில் சம்மந்தப்பட்ட பயிற்சியினை முடித்த பின் அதற்கான சான்றிதழ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த தொழில் உங்களுக்கு வந்து தெரியுன்றதுக்கான ஒரு சான்றிதழ், அதாவது நீங்கள் ட்ரைனிங் போயிருப்பீங்க, அந்த ட்ரைனிங் சான்றிதழ் கண்டிப்பாக இதில் வந்து ஜாயின் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணாலே அவங்களே ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இருந்தாலும் உங்கள்கிட்ட இருந்தாக்கா அந்த சான்றிதழ் நீங்கள் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, மேலும் விவரங்களுக்கு மாவட்ட தொழில் மையம் DIC டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் சொல்கிறாங்க. ஸோ இந்த சென்டரில் நீங்கள் போய்ட்டு கேட்கலாம். அதேமாரி கதர் கிராம தொழில் வாரியம், ஸோ இவங்கள்ட்டே நீங்கள் போய்ட்டு அணுகுனீங்கன்னா, அதாவது நம்ம வந்து அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்லப் பண்ணி திரும்ப வந்து அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போது ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்கே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணவனே கீழே பார்த்தீங்கன்னா PMEGP போர்ட்டல் சொல்லிட்டு போட்டுருப்பாங்க, கீழே கால் பண்ணி தான் இந்த இடத்துல நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுனாக்கா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த இண்டிவிஜுவல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய நேம் என்டர் பண்ணிங்க, அந்த நேம் பார்த்தீங்கன்னா ஆதார் எப்படி இருக்கோ அதேமாதிரி இங்கே என்டர் பண்ணோம். என்டர் பண்ண அப்புறமா வேலிடேட் ஆதார் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து வேலிடேட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஸ்பான்சரிங் ஏஜென்சின் போயிட்டுருப்பாங்க, இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுடைய ஏஜென்சி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா KVIC, KVIP, DIC, அப்புறமா கோரியர் போர்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுன்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ண அப்புறமா உங்களுக்கு ஸ்டேட்டுங்க செலக்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண அப்புறமா இங்கே ஒரு ஸ்பான்சர்ஷிப் ஆஃபீஸர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே ஓப்பன் ஆகும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து இந்த ஏஜென்சி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே ஃபோன் நம்பர் கொண்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஃபீமேல் என்றதை இங்கே செலக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ இயர்ஸ் வருஷம் மாதம் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஏஜ் வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் கேட்டகரி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுடைய கேட்டகரி என்னன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஜென்ரலாக இல்லை அதர் பேக்கர் கிளாஸாக இல்லை ஷெட்யூல் கேஸ்டாக சொல்லிட்டு நீங்கள்
கேட்டிருப்பாங்க. நீங்கள் எதுவும் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரின்னு கொடுத்தாங்க, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஸ்பெஷல் கேட்டகரின்றத இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லை நாட் அப்ளிகபிள் போட்டுருக்குது, எக்ஸ் சர்வீஸ் மேனா எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லைனா நார்த் ஈஸ்ட் ரீஜியன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது தேவைப்பா செலக்ட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன், இந்த இடத்துல நீங்கள் படிச்சது என்ன படிச்சிங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8th pass, under 8th இல்லைனா 10th pass, 12th pass, கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் இங்கே எல்லாமே இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எதுவும் பார்த்து செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸ் இங்கே எடுத்துல என்ட்ரு பண்ணோம், அப்புறம் உங்களுடைய தாலுக்கா, அப்புறம் டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பின்கோடு என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. சேஞ்ச் கம்யூனிகேஷன் டிஸ்ட்ரிக்ட் சொன்னீங்க, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க, 1, 2 மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் பேன் நம்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் லொக்கேஷன், உங்களுடைய தொழில் தொடங்குறீங்களா, அந்த நிறுவனம் எங்கே ஆரம்பிக்க போகிறீங்கிற லொக்கேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணி ரூலராக இல்லை அர்பனா, கிராமத்தில் ஆரம்பிக்க போகிறீங்களா நகரத்தில் ஆரம்பிக்க போகிறீங்களன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண அப்புறமா இந்த இடத்துல ப்ரொபோசல் யூனிட் அட்ரஸ், நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறீங்களோ அதோட அட்ரஸ் இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ட்ரு பண்ண அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொபோஸ் யூனிட் அட்ரஸ் என்ட்ரு பண்ண அப்புறமா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கணும். ஸோ எந்த பிளாக்கு, எந்த தாலுக்கா, டிஸ்ட்ரிக், அதோட பின் நம்பரு, இதெல்லாத்தையும் கொடுக்கணும். அதாவது போஸ்டல் பின் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறமா டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், எந்த மாதிரியான நீங்கள் வந்து தொழில் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா மேனுஃபேக்சரிங்கா இல்லை சர்வீஸா ட்ரேடிங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது எதுன்னு பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண அப்புறமா ஸ்பெஷல் இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டீஸ், செலக்ட் இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கல. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏஜென்ட் செலக்ட் பண்ண மாட்டேன்னா அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கீழே ஸ்கிராப் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ண போகிறீங்க செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண அப்புறமா இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் நேம், எந்த மாதிரியான நீங்கள் இண்டஸ்ட்ரி பண்ண போகிறீங்கிறது இதில் நிறையா டிஸ்ப்ளே வரும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இந்த நிறைய காட்டும். அந்த இடத்துல பார்த்து நீங்கள் எந்த மாதிரியான தொழில் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ண போகிற தொழிலை பற்றி இந்த இடத்துல அதை பற்றி கொஞ்சம் டைப் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கிறத. அதுக்கப்புறமா இடிபி ட்ரைனிங் அண்ட் இது வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு இருந்தால் எஸ் கொடுங்க இல்லை நோ கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடிபி ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா அதோட விவரங்களுக்கு கொடுக்கணும், இன்ஸ்டியூட் நேமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் காஸ்ட்டு, நீங்கள் பண்ண போகிற தொழிலோட வேல்யூ எவ்வளோன்றதை இங்கே இடத்துல என்ட்ரு பண்ணணும். கேபிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய மொத்த வேல்யூ எவ்வளோ, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் டோட்டல் எவ்வளோன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாய் எத்தனை பேர் வேலை செய்யப்படுறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபினான்சிங் பேங்க், நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் வந்து லோன் வாங்க போகிறீங்கிறத நீங்கள் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேங்க் வரும். ஸோ இந்த பேங்க்கில் நீங்கள் வந்து லோன் வாங்க போகிறீங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபினான்சிங் பேங்க் எதுன்னு பார்த்திங்க செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதோட ஐஎஃப்சி கோடு, அப்புறம் பிரான்ச் நேமு, அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு. இந்த இடத்துல செலக்ட் ஐஎஃப்சி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐஎஃப்சி கோட் அட்ரஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவ் ஃபினான்ஸ் பேங்க் நேம், ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா அதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பேங்க் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். அதேமாதிரி ஐஎஃப்சி கோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். சேவ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் இதில் டிஸ்பிளே ஆகும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே யூபிஇஜிபி அந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறப்ப எப்படி டிஸ்பிளே ஆச்சு அதேமாதிரி உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரும் உங்கள் மொபைல் நம்பருக்கு அந்த நம்பர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும், இது சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே கொடுத்த அப்புறமா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ரேஷன் கார்டு, அப்புறமா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய ஜாதி சான்றிதழ் எல்லாமே, அப்புறம் அந்த கொட்டேஷனு, நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரினா அதோட சான்றிதழ் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்கோர் போர்டு போவோம். அந்த ஸ்கோர் போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் டெனண்ட் வேணும், எத்தனை மாதத்தில் நீங்கள் வந்து இந்த வட்டி கட்ட போகிறீங்க, அது பார்த்தீங்கன்னா எல்லா முடிவு விவரங்களும் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் வந்து இந்த லோனை வந்து செட்டில் பண்ண போகிறீங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபில் பண்ணிட்டு அதுவும் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்த அப்புறமா உங்கள் அப்ளிகேஷன் சேவ் ஆகிடும். சேவ் ஆன அப்புறமா சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த அப்புறமா உங்களுக்கு வந்து அக்லாய்மெண்ட் வந்துடும். அந்த அக்லாய்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போட்டுருப்பாங்க. அந்த பிரிண்ட் கொடுத்த உடனே அக்லாய்மெண்ட் பிரிண்ட் எடுத்து வச்சுக்க வேண்டியதான் நீங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் ஆகி சப்மிட் பண்ண அப்புறமா ஒரு 2-3 வாரம் கழிச்சு உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களை வந்து நேர்முக தேர்வுக்கு வந்து அழைப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு சப்மிட் பண்ண வேண்டியதான். அந்த நேர்காணலில் உங்களுக்கு உங்களுடைய தொழில் பற்றி எல்லாத்தையுமே கேட்பாங்க. அந்த தொழிலை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் நீங்கள் கொடுத்தப்பறமா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து உடனே உங்களுக்கு வந்து லோன் சேங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ லோன் சேங்ஷன் பண்ணி கொடுத்தப்பறமா பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு உங்களுடைய கை காசை போட்டு தான் நீங்கள் வந்து தொழிலை தொடங்குற மாதிரி இருக்கும். லோன் கொடுத்து முடித்தப்பறமா 11.12% அளவில் வட்டி போட்டு நீங்கள் வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த லோனுக்கு பார்த்தீங்கன்னா சப்சிடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 25 லட்சம் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அந்த லோன் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண போகிறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 35% அளவில் இன்ட்ரெஸ்ட் தராங்க. அந்த 35% இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8,25,000 மானியமாக கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் என்ன பேசல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மானியத்தை இந்த லோன் வாங்க போகிறப்பயே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா தான் மீதமுள்ள அமௌண்ட்டுக்கு தான் வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்கள்
ஃபேக்ட்ரிலாம் கட்டி முடிச்சு தொழில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து என்ன ஒன்று பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து தொழில் நல்லா நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த 825,000 அந்த சப்சிடி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அந்த 3 வருஷத்தில் உங்களுக்கு தொழில் வந்து நல்லா நடக்கலை, சொதைப்பிடிச்சு ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாக்கா அந்த சப்சிடி கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து பெரிய ஒரு ஃபீட்பேக் அதில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோட அந்த ஒரு தொழில் தொடங்கணும்னா கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து படிச்சு முடிச்சு வேலையெல்லாம் இருப்பாங்க, என்ன பண்ணுறது தெரியாமல் இருப்பாங்க. நிறைய பேருக்கு தொழில் ஐடியா இருக்கும், தொழில் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்குறதுக்கு காசு இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இதில் ஏன் நான் லைவாக அப்ளை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே இந்த அன்எம்ப்ளாய்டு PGEP அது வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அதை பற்றி வீடியோ நம்ம தான் நேற்று போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்த சப்ஸ்கிரைபர் தான் இந்த வீடியோ பண்ண சொன்னார். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே அந்த இதில் அப்ளை பண்ண அந்த லோன் அப்ளை பண்ணதால் இதில் வந்து நான் இப்போ அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதில் அப்ளை பண்ணாக்க ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணல. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ தான் பண்ணி காமிச்சிருக்கேன், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதனால் உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கோ தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு திட்டம் வந்து நல்ல ஒரு உதவியாக இருக்குது. அதனால் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ண விடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை சொல்லணுச்சா கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது சொல்லணுச்சுன்னா கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.